ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 10.2ல க்வெஸ்சன் நம்பர் 12 பார்க்க போனோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ். ரைட்டுங்களா? டைரக்ஷன் கொசைன்னா என்ன அர்த்தம் சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்யூஷன்ல முதல் எடுத்துக்கொண்டு எழுதிக்கோங்க. வி நோ தட் சரிங்களா, எல்எம்என் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எல்எம்என் ஆர் என்ன சொல்லுவாங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதாவது எல் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் சரிங்களா, எம் ஈக்குவல் டு ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், என் ஈக்குவல் டு இசட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க க்வெஸ்சனை. இப்போ கிவன் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த வெக்டர் தான் என்ன எடுத்துக்க போறேன்னா, லெட் ஆர் வெக்டார்னு எடுத்துக்க போறேன். கொடுத்துருக்கிறது என்ன, ஐ பிளஸ் 2j + 3k. ரைட்டுங்களா? இப்போ இதனுடைய மேக்னிடியூட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயருங்களா. ஸோ ஹியர் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன கண்ணா இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1. Y-னா J-யுடைய கோஎஃபிஷியன்ட் 2. Z-னா K-யுடைய கோஎஃபிஷியன்ட் 3. 1, 2, 3 இருக்குங்களா? அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² + 2² + 3² போட்டுக்கலாமா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 + 4 + 9 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 முடிஞ்சுங்களா? Therefore, அப்போ என்ன எழுதுவீங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் எப்படி எழுதுவீங்க, R L equal to X by R modulus of R vector. X எவ்வளவு, 1. 1 by root of 14. ரைட்டா? M equal to Y by magnitude of R vector. Y எவ்வளவு, 2 by root 14. கமா. N எவ்வளவுமா, Z எவ்வளவு, 3 by square root of 14. So, these are the direction cosines of LMN ஓட வேல்யூ சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 12 கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 13 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 13 பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 13ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ரைட்டுங்களா? டைரக்டட் ஃப்ரம் ஏ டு பி, இதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷனில் முதல் எடுத்த உடனே டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்னன்னு எழுதிக்கோங்க. வி நோ தட் டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னம்மா, டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்னம்மா, எல் ஈக்குவல் டு எக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், எம் ஈக்குவல் டு ஒய் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், என் ஈக்குவல் டு இசட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். ரைட்டுங்களா? இதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ்க்குரிய ஃபார்முலா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் ஏபின்னு கொடுத்துருக்காங்களா சரிங்களா. ரெண்டு பாயிண்ட்னா என்ன அர்த்தம், டயக்ராம் போட்டுக்கோங்க. இது ஏ, இது பி. ஏயோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, -3. பியோட பாயிண்ட் -1, -2, 1. இதோடைய டிஸ்டன்ஸ்மா சரிங்களா. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது எக்ஸ் 1, Y1, Z1, இது எக்ஸ் 2, Y2, Z2. அப்போ இது ரெண்டு கூடிய ஏபி வெக்டார் ஈக்குவல் டு என்ன கண்ணா ஒரு கரெக்டாக சொல்லுங்க, ஏபி வெக்டார் ஈக்குவல் டு X2 - X1 I + Y2 - Y1 j + Z2 - Z1 k. ரைட்டுங்களா? தானே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க. அப்போ என்ன வந்துடும், X2 எவ்வளவு, -1 - -1 I, இங்கே 1 இருக்குமா, ஸோ -1 ப்ளஸ் Y2 எவ்வளவு, -2 - -2 - -2 - j ப்ளஸ் 1 - -3 + 3 k. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன வந்துடும், -2 I - -4 j + 1 + 3 - 4 k. ஸோ இதுதான் என்ன கண்ண அர்த்தம், ஏபி கொடுத்துருக்கிற பாயிண்ட் உடைய டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுவீங்க, இதுல உள்ள எக்ஸ் எவ்வளவு, ஒய் எவ்வளவு, இசட் எவ்வளவு. ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐயுடைய கோஎஃபிஷியன்ட் -2, ஒய் ஈக்குவல் டு ஜேயுடைய கோஎஃபிஷியன்ட் -4, இசட் ஈக்குவல் டு கேயுடைய கோஎஃபிஷியன்ட் 4.
ரைட்டுங்களா? இதானே சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வெக்டர் வந்திருக்கா ஏபி வெக்டார்னு, இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேமா? ஆர் வெக்டார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணுமா? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுதான், எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா பிளஸ் ஃபோர் ஸ்கொயர், ரைட்டுங்களா? அப்போ மைனஸ் டூ ஸ்கொயர்னா என்ன பண்ணலாம், 4 பிளஸ் ஃபோர் ஸ்கொயர்னா 16 பிளஸ் ஃபோர் ஸ்கொயர்னா 16, 16 பிளஸ் 16 32, 32 பிளஸ் 4 36, ரூட் ஆஃப் 36 எவ்வளோமா 6. இப்போ 6 கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் போயிடலாமா டைரெக்டா? சரிங்களா? தேர்ஃபோர் த டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி எழுதுவீங்க? எல் கமா எம் கமா என் ஈக்குவல் டு எல்னா என்னமா, எல்லாம் என்ன, எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர், எக்ஸ் எவ்வளவு மைனஸ் டூ, அப்போ மைனஸ் டூ பை சிக்ஸ், ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் சிக்ஸ் கமா. அடுத்து என்ன இருக்கு, எம், எம்னா என்ன, ஒய் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர், ஒய் எவ்வளவு மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ். அடுத்து இசட் எவ்வளவு, ஃபோர் பை சிக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணுங்க, டூ சிக்ஸும் கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் பை த்ரீ கமா மைனஸ் டூ பை த்ரீ கமா பிளஸ் டூ பை த்ரீ. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த கிவன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. புரிஞ்சுங்களா கண்ணா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.